ஏன்னா காலை உணவு தான் ஒரு மனிதனுடைய எண்ணம், அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதே காலை உணவு தான். நீங்கள் நிறைய பேர் காலையில் அவசர அவசரம் நம்ம குடிக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை வராது. நீங்கள் கொஞ்சம் அதுக்கு நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். அது காலை உணவு பழங்களாகவோ ஆவியில் வந்த உணவாக இருக்கணுங்கிறது விதிகள்லேயே இருக்குது. நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் உணவு மருத்துவம்னு கந்தசாமின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்க ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அந்த நூலில். இதில் அவங்க எழுதின உணவு மருத்துவ புத்தகத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது அதுதான். ஆயுர்வேதத்தினுடைய சரக சம்ஹிதா எடுத்தாலும் அஷ்டாங்கிறதை கொடுத்தாலும் சரி சகசிரகம் கொடுத்தாலும் சரி அவங்களும் அதான் சொல்கிறாங்க. மாடர்ன் நேச்சுரோபதி டயட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, ஜெர்மன்லேருந்து டெவலப் ஆகி இன்றைக்கி நேச்சுரோபதினு சொல்கிற அதுலேயும் காலை உணவை வந்து எளிய உணவாக காலை சாப்பிடுங்கிறாங்க. அதுக்கு சித்த மருத்துவ அடிப்படையான புரிதல் என்ன அப்படின்னா, இரவெல்லாம் வந்து நம்ம உடம்பு வந்து பிரபஞ்சம் இரவில் குளிர்ந்துருக்கும், அப்போ உடல் வெம்மையாக இருக்கும். இரவு சந்திரனின் ஆட்சி, அப்போ உடல் வெம்மையாக இருக்கும்போது காலை எழுந்த உடனே சூரியன் வந்து டேக் ஓவர் பண்ணிடும் பிரபஞ்சத்தை. சூரியன் டேக் ஓவர் பண்ணவுடனே நம்ம உடம்பு கொஞ்சம் குளிர்ந்து பிரபஞ்சம் சூடாகுது, உடம்பு குளிரும். இந்த டிரான்சிஷன் பீரியடுக்காக சில ப்ராசஸ் இருக்கு. அதனால தான் காலையில் குளிக்கும். குளித்தல்ங்கிறது அழுகு தேய்க்கிறதுக்காகவோ பாடி வாஷ் கிடையாது. குளித்தல்ங்கிறது நம்ம உடம்பை சூரியனுடைய ஆட்சிக்கு தயார்படுத்துறதுக்காக தான் காலையில் 4 மணிலிருந்து 6 மணில குளிக்க சொன்னது. குளித்தல் அப்படின்னா தலைக்கு குளிக்கிறது, சில பேர் இடுப்பு குளிக்கிறேன் காலு குளிக்கிறேன் அதெல்லாம் தப்பான விஷயம். குளித்தல் அப்படின்னா தலைக்கு தான் குளிக்கணும். தலைக்கு குளித்துட்டு நீங்கள் வந்து காலை உணவு வந்து இரவில் ஏறி அந்த சூடை குறைக்கிற மாதிரி உணவு சாப்பிடணும். அதனால தான் காலையில் வந்து பழங்கள் சாப்பிடணும். பழங்களை நீங்கள் சாப்பிட்டு ஆவியில் வந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலினுடைய பித்தம் சமப்படும். பித்தம் கொஞ்சம் சமப்படும், சமப்பட்ட உடனே நீங்கள் உங்கள் வேலைக்கு போவீங்க. பெரும்பாலும் விவசாய மக்கள் நீராகாரம் குடிச்சிட்டு போவாங்க. கொஞ்சம் அதிக வெளி வேலை இல்லாதவங்க பழங்களை சாப்பிடுவாங்க, உணவு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கணிப்பொறியாளராக இருக்கோம், இல்லை நம்ம வந்து உடல் உழைப்புள்ள வேலை இல்லை அலுவலகத்துலாம் வேலைனா ஒரு லைட்டாக ஒரு 2 ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், ஒரு பாதி பனானா சாப்பிடலாம், இல்லைனா ஏதாவது ஒரு இட்லியோ ஒரு இடியாப்பமோ மிக குறைந்த அளவு போதுன்னா கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக சாப்பிடலாம். சாப்பிடாமல் இருந்தால் நிச்சயமாக அது பிரச்சனை.